இன்னைக்கு தாத்தா நினைவு நாள் அதுமே என்ன பாட்டு போட்டு வச்சுக்கிட்டு இருக்க? வர பாட்டு தாத்தா சாங்கா? சரி போட்டுருவோம். லே தாத்தா சாங். என்ன தாத்தா தேவசோன்னு சொன்னா இங்க இருந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? தாத்தா தேவசோன்னா தாத்தா பாட்டு போட சொன்னீங்க. கதற விட்டுருவா ரெண்டு பேரையும். ஆல்ரெடி அவரு கதற விட்டுட்டு தான் இருக்காரா? நம்மளும் போய் கதறுவோமா? சீச்சி, நம்மளும் போய் படத்தை பாப்போமா? இப்படி இருந்தா என்ன, படத்தை பார்த்தானே ஆகணும். போமா போ. மீன் குழம்பு வச்சதுனால இன்னைக்கு சாப்பிட்டே ஆகும். அப்படிலாம் கிடையாது, அது கூட என்னால ஜீர்ணிக்க முடியுது. ஆனா இந்த படத்தை என்னால ஜீர்ணிக்க முடியாது. அப்படி இப்படி இப்படி குத்தி குத்தி நம்மள கதற விட்டாங்க. இல்ல, இந்தியன் பார்ட் 1 நம்ம பாத்துறோம். நம்ம மேக்ஸிமம் நம்ம ஏஜ்ல இருக்க எல்லாருமே பாத்துるபாங்க. ஆஹா, அப்படி ஒரு படத்தை பார்த்துட்டு என்னத்தை சொல்லனே தெரியலங்க. என்ன என்னத்தை சொல்லணும்? அதானே பாருஞ்சி, எதே மூக்கு பொடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். தேவையில்லாம அவர் பாட்டுக்கு. அது எந்த கண்ட்ரி? ஏ, தோசை வெள்ளை கலர்ல இருக்கு, இன்னும் பிரவுன் கலரா சுட்டதா. புரியுதா? இப்ப சொல்லு, தைவான் எதுக்கு தெரியுமா? தைவான்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கடைசியாக காணாமல் போனேன், தெரியாமல் அவர் எங்கே போனான்னு தெரியாமல் நடந்தது தைவானில் தான். அதனால தான் அங்கேருந்து அவரை இந்தியன் தாத்தாவை கண்டுபிடிச்சு. அப்போ அவரை சுபாஷ் சந்திர போஸ்ன்னு சொல்கிறாங்களா? ஆமாம், அந்த ட்ரெஸ் தானே வராரு. சரி, அவர் பாட்டுக்கு அங்கே இருந்துட்டு இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸு, இன்டர்நேஷ்னல் கரப்ஷன் பண்ணுறவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு இருந்தார். சும்மா தேவையில்லாமல் இந்த நாலு பேர் இந்த என்ன டாக்ஸு, பார்க்கிங் டாக்ஸ். ஓகே, நம்ம சித்தார்த் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கிங் டாக்ஸ்ங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அதில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை கரப்ஷன் பார்க்குற அவங்களா ஏதோ சின்ன முயற்சியில் ஏதோ பண்ணிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நாட்டில் ஜாஸ்தியாக இதாகுதா, நம்ம வந்து திரும்ப இந்த மாதிரி கரப்ஷன் நிப்பாட்டினா என்ன பண்ணலாம்னு ஒரு ஆள் இருக்கிறாருன்னு சித்தார்த் சொல்ல, பழைய இந்தியன் தாத்தா இருக்கார்ல, நான் ஏதாவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதை மைண்டில் வச்சு சித்தார்த் வந்து ஒரு இன்ஸ்டிங்க் மாதிரி எனக்கு தோணுது, அவரை கூப்பிடணும்னு சொல்லி ஹேஷ்டாக் ஒன்று போட்டு கம்பேக் இந்தியா இந்தியன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதை இந்தியன் தாத்தா அங்கிருந்து உட்காந்து தாய்வான்ல கம்பேக் இந்தியன் எவ்வளோ போகுது, அது வேற. அது வேற. ஆமா, இந்தியா ஃபுல்லாங்க, இந்தியா தமிழ்நாடு மட்டும் அந்த படம் கிட்டுன்னு பார்த்தா இந்தியா மூவி, இந்தியா மூவி அப்போவே அது. ஸோ இந்தியன் தாத்தா வர வைக்காங்க, தாத்தாவும் வாட்சிங் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சொல்லி அவர் ஒரு மெசேஜ் சித்தார்த்துக்கு அனுப்ப, அவர் இங்க வர சும்மா கடந்த தேவையில்லாம அவர் பாட்டுக்கு அங்க இருந்துட்டு கராத்தே அங்கே கராத்தே கிட் படம் இல்ல, அதை ஜாக்கி தான் சொல்லி கொடுத்துட்டு. ஆமா, அவர் கராத்தே சொல்லி கொடுக்கல, வர்மக்கலை தான் சொல்லி, வர்மக்கலையா சொல்லி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ் போட்டு தள்ளிட்டு இருந்தவரை கம்பேக் கம்பேக் கம்பேக்னு சொல்லி தேவையில்லாம அவங்க வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொன்னா கண்டுபிடிச்சு இவனும் தானே கண்டுபிடிச்சானுவோ, இவனும் கண்டுபிடிக்காம இருந்திருக்க வேண்டியதானே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவரு தான் வீட்டுக்குள்ள முதல்ல களை எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. வீட்டுக்குள்ள களை எடுக்க சொல்லுங்க, ரெடி தானே ஆனானுங்க, அப்புறத்துக்கு திருப்பி கோபேக் இந்தியன் போட்டானோ, அது வீட்டுல இதெல்லாம் கூட ஒத்துக்கிறேன் நானு. ஆனா அவர் ஏன் ஒவ்வொருத்தரையும் கொல்லும் போது எதுக்கு அவ்வளவு டைலாக் பேசுறாரு? சரி, முதல்ல அப்படி நம்ம கதைக்குள்ள வந்துடும். அப்படியே நம்ம நாட்டுல நடக்கிற கரப்ஷனை திரும்ப சங்கர் சார் வந்து அவர் ஸ்டைல்ல அந்த அன்னியன் ஜென்டில்மேன் இந்தியன் எப்படி சிவாஜி சிவாஜி இந்த மாதிரி வரிசையில அவர் வந்தாரு. ஆனா அந்த இதுக்கு நான் சொன்ன படங்கள் வரிசை இருக்கலாம், எக்ஸலன்ட் படம். ஆனா அதை விட அப்படி பின்தங்கி போன மாதிரி போயிட்டாரு, அது ஏன்னு தெரியல. படம் வந்து படம் பார்த்துட்டே இப்படி பார்த்துட்டே இருப்போம் நம்ம, படம் பார்த்துருக்கும் போது 40 நிமிஷம் கூட அந்த பார்க்கிங் டாக்ஸ்ங்கிற சேனல் வச்சு ஒரு மாதிரி நல்லதான் போச்சு. ஆமா, அப்புறம் இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த வருமக்களை வச்சு இந்தியன் படத்துல வந்து அந்த தாத்தா பேசவே மாட்டாரு. அவரு அப்படி ரெண்டு குத்து குத்திட்டு கத்தி வச்சு அப்படி அறுத்து அப்படி தூக்கி தூக்கி அறுத்து அப்படி கொண்டு வருவாரு, பயங்கரமா இருக்கும். ஆனா இந்த படத்துல ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்தரையும் பனிஷ் பண்ணிட்டு அவர் பேசுற பேச்சிருக்கு தெரியுமா? அதுவும் ஏர்போர்ட்ல முதல்ல வந்து நிப்பாரு, அப்போ நீ எதுக்காக அந்த நாட்டுக்குள்ள போறன்னு சொல்லி அந்த போலீஸ்க்கு அந்த இமிகிரேஷன் ஆபீஸர் கேட்பாரு. அப்ப அதுக்கு எனக்கு டக்கு என்னதான் ஞாபகம், தசாவதாரம் படத்துல
உசுரோடு இருக்கா நாம் பத்தப்பில்ல சீக்கிரம் இன்னும் அப்படி. அதே மாதிரி இமிகிரேஷன் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிற பத்திரிக்கை, நான் எங்கே செல்லாத டூட்டி அப்படின்னு அடங்கப்பா. என்னடா தசோதரம் கமலஹாசன் வந்துட்டு போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் பண்ணுவோம் இந்த மாதிரி. அப்புறம் அவரோட மேக்கப் வந்து அதுக்கு வந்து சூட்டே ஆகல. அப்புறம் படத்துல எது கிடைக்கிறே மியாவும் மியாவும் சொல்றாரு. அது வேற யார் பண்ண வேலை இது, யார் சொல்லியிருப்பா? அப்போ இவர் வந்து ஊருக்கு வந்து இருக்கிற ஒவ்வொருத்தர் அதே மாதிரி வழக்கம் போல அவ்வளவு வரையும் கூப்பிட்டு அவ்வளவு வரை கொண்டு பண்ணிட்டு குதிரை வருமகள் எல்லாரையும் தப்பு பண்ற அவ்வளவு வரையுமே அவர் வந்து என்ன பண்றாரு, வரும கேளை அடிச்சு வறுமகளை அடிச்சா கூட பரவாயில்ல. மக்களே அவர் என்ன பண்றாரு, அடிச்சு முடிச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் பேசுவாரு பாருங்க அதை பத்தி. ஐயோ கடவுளே போயிடுவார். அப்புறம் ஒருத்தனை அடிச்சு என்ன பண்ணுவாருன்னா அவன் வாயிலிருந்து எச்சி வந்துட்டே இருக்கும், அந்த எச்சை வச்சு ஹிந்தி எழுதுவாரு பாருங்க. ஒரு வர்மக்கலை பத்தியும் சொல்லும் போது புதுசா சொன்னாரு. ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன இருந்தது, பொண்ணு மாதிரி மாறிட்டானா ஒரு ஆளு விஜய் மலையா, அடுத்தது நம்ம ஊரு பணக்காரர் ஒருத்தரை காட்டிருக்காங்க. அவரு பாத்தீங்கன்னா குதிரை இது அவருக்கு வந்துருது. கடைசியில இந்த ரவுடிஸ் எல்லாம் குதிரை மாதிரி ஓட விட்டாங்க, அந்த ஒரு சீன்ல மட்டும் கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு எனக்கு. படத்துல காமெடியே இல்லைன்னு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கமல் சார் வந்து அந்த மேக்கப் வந்து சூட்டே ஆகல, அந்த பழைய இந்தியன் தாத்தா எப்படி ஒரு கம்பீரமா பயங்கரமா இருப்பாரு, அவர் எப்படா வருவார்னு இருக்கும். பிஜிஎம் எல்லாம் நல்லாவே இல்லைங்க அதுல அந்த ஓ ஓ ஓ அது ஓகே. ஆனா அந்த பழைய இந்தியன் படத்தோட பிஜிஎம் அதான் சொல்றேன், பிஜிஎம் வரணும் அதெல்லாம் அங்கங்க வர்றதுனால நல்லா இருக்கு. நல்லா இருக்கு வராறேன் கதறம் விட்டு அதுல ஒரு ஸ்டெப் பண்ணாங்க என்ன ஸ்டெப் விடுறோம் 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 நல்லா ரீல விட்டுருக்காங்க படம் எடுக்கிறேன்ற பேர்ல பண்ணிட்டாங்க. நாங்க எங்களுக்கு பிடிக்கல எங்க படம் அவ்வளவுதான் பிடிக்கல. ஆனா கொடுத்தாங்க பாருங்க படத்துல, படம் தியேட்டருக்கு போனதுக்கு ஒரே ஒரு சின்ன மன திருப்தி எஸ் ஜே சூர்யா. எஸ் ஜே சூர்யா சார் வராரு அங்கங்க அங்கங்க வராரு, என்ன பண்ண போறாரு இவரு, இவரு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்த்துட்டே இருந்தோம். இருந்தாலும் மனுஷன் அவர் போட்டிருக்க கெட்டப்புக்கும் அவர் லுக்குக்கும் அல்டிமேட். ஆமா கமல் சார் நினைச்சனா இல்ல 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 எஸ் ஜே சூர்யா சார். கமல் சார்லாம் வந்து என்னன்னா ஒரு வண்டி ஒன்று வருதுங்க கிளைமேக்ஸ், ஒரு சிங்கிள் என்ன பண்ணிருக்காங்க விவரம் தெரிஞ்சவன். இது முக்கியமான விஷயம், எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் அந்த 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 பைக் வந்து ரொம்ப வெஹிக்கிள் ரொம்ப ஈஸி. உனக்குலாம் அந்த வண்டி கொடுத்தா ஜம்மனி அறிவு வந்து அப்படியே போய் மசாலா ஜமாண்டதுலாம் மளிகை ஜமாண்டதுலாம் கருவேப்பிலை பறிச்சு வந்துடலாம், மேலே போய் செடிக்கு தண்ணி ஊற்றலாம், இந்த மாதிரி இப்போ தோசை மாவுலாம் எடுக்கணும் டக்குனு அங்கே போய் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி ஒரு வண்டிங்க கமல் சார் மெட்ரோ ட்ரெயின்ல இருந்து. அது கமல் சார் இல்லை எனக்கு தெரிஞ்சு கமல் சார் நடிக்கவே இல்லை நீங்கள் அந்த ஃபைட்லலாம், ஃபைட்லாம் இல்லை அந்த கிளைமேக்ஸ் போச்சுனா சரி அவர் வர்றாரா வரல எது கமல்னே தெரியும். இல்ல ஒரு சீன்ல அந்த அத பேர் என்ன நம்ம மெட்ரோ ட்ரெயின் ரிவர்ஸ்ல வர்றத காட்டுவாங்க. அப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துல இன்னொரு ட்ரெயின் வரும்னு சொல்லுவான். நான் நினைச்சேன் அந்த ரெண்டு ட்ரெயினையும் மோத விடாம ஒரு சின்ன ஹைப்ப கொடுத்து மறுபடியும் அந்த ட்ரெயின் போகும்னு நினைச்சேன். கடைசியில அந்த ஹைப்பும் இல்லை அந்த படத்துல. கடைசியில கம் பேக் இந்தியன் இந்தியன்னு சொல்லி கடைசியில எல்லாரும் முட்டை இந்தியன் அப்படிங்கும் போது ஒரு இது இருக்கும்ல
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தோளோடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு. பாஷா ஒரு கல்ட் கிளாசிக்னு சொல்லிட்டு பாஷா டூ பாஷா டூனில் எடுத்து துடைச்சிருக்கீங்க. படத்துல நிலைய ஆரம்பிச்சாச்சு. தியேட்டர்ல உட்கார்ந்தா நிலையாம படம் பார்க்கணும். நம்மள வந்து சீட் நுனிக்கு கொண்டு வர்றதுதான் படம். அப்புறம் சில சீன்ஸ் எல்லாம் ஹிந்தி, இந்த பஞ்சாபி, குஜராத், காஷ்மீர் சொல்லி சில கரப்ஷன் விஷயத்தான் காட்டுறேன். அதெல்லாம் தேவையில்லை. அது எமன்னே தெரியல. யாரெல்லாமோ காட்டுறாங்க. நம்ம தமிழ் ஆளுக்களே யாரையும் காட்டுறாங்க. அதுல தெரிஞ்ச முகம்னு பார்த்தா ரொம்ப கம்மி. படத்துக்கு போன சொல்லு. எவ்வளோ டிக்கெட்டு? 600 ரூபா. 600 ரூபா. 600 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸு. ஆ, ஸ்நாக்ஸு எல்லாம் சேர்த்து மீன் குழம்பு, மீனை வாங்கி சீலா மீனை தான் வாங்கி பொறிச்சு குழம்பு சாப்பிட்றோம். ஆக மொத்தம் படம் எங்களுக்கு பிடிக்கல. எங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சா அப்படி பாருங்க. பாருங்க, ரெக்கமெண்ட் பண்ணி பாருங்கன்னு ரொம்ப பண்ண எங்களை வந்து கேட்பீங்க. ஆமாம், உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். ஆமாம், எங்களுக்கு பிடிக்கல. எங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சூப்பராக இருங்க. இப்போ சொல்ல நம்பாதீங்க. மீன் குழம்பு தோசை அவ்வளோ கம்மியாக இருக்கும். கடவுளே படுத்துதான் எங்கள் டைம் என்ன தெரியும். ஆ, அப்புறம் ஆ மறுபடியும் டைமை காட்டுறேன் பாருங்கள். 2:40 ஆகும். அப்புறம் வந்து படத்தில் அனிருத் அவர் ஏதோ பண்ணியிருக்காரு. அவர் ஒன்றும் செய்ய முடியாது. அவரும் கதரை விட்டுருக்காங்க. அவருங்க அவர் கதை விட்டுருக்காங்க. கதரை விட்டுருக்காங்க நல்லாவே தெரியுது. அப்புறம் மனோபாலா சாரு, அப்புறம் விவேக் சாரு, அவங்களெல்லாம் பார்த்ததுல ஒரு சின்ன தெரியுது. பட் அவங்க இல்ல, அது ஏஐல பண்ணிருக்காங்க. சாட்டிஸ்ஃபைடு இல்ல. விவேக் சார் காமெடி தான் நிறைய மிஸ் பண்றோம். ஆள் இருக்காரு பட் காமெடி இல்ல. அப்புறம் ஜெகன், நண்டு ஜெகன் இருக்கார்ல விஜய்ல, ரொம்ப நாள் கழிச்சு அவர் வந்திருக்காரு. கே வி அண்ணா சார் படத்துல நம்ம பாப்போம். ஒன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நார்மலா நீங்க ஜெகன் மாதிரி இருக்கீங்க அப்படின்னா. எங்க அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா இருக்கேன். எஸ் ஜே சூர்யா மாதிரியா இருக்க. சூப்பர் ஸ்டார். பிரியா பவானி சங்கர் அம்மா அந்த கேரக்டர் நல்லா ரொம்ப நாள் கழிச்சு இருக்காங்கன்னு. தம்பி ரம்யா சார், டெல்லி கணேஷ் சார், டெல்லி கணேஷருக்கு ஒரு வர்மம் போட்டு போற. என்னது பாட்டு போடுறதா? பாட்டு பாட வர்மம் போட்டுருப்பாங்க. இப்படியே போட்டுருக்காங்க. நம்மளையும் இப்படி புலம்புற மாதிரி ஒரு வருமத்தை போட்டு விட்டுருக்காங்க. குழம்பிட்டே தான் இருக்க வேண்டிய படம். ஆமா, படத்துக்கு போயிட்டு வர எல்லாத்துக்கும் புலம்புற வருமானம் போட்டுருக்காங்க. போட்டு விட்டுருக்காங்க. கடைசி நம்ம புலம்பிட்டே தான் இருக்கும். நாலு நாளைக்கு. நாலு நாளைக்கு. ஓகேவா? ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் உங்களுக்காக. நாங்கள் ராத்திரி 2:30 வந்த உடனே தியேட்டர்லேருந்து வந்த உடனே ரிவ்யூ போட்டிருக்கோம். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நம்ம எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அந்த படத்துக்கு? வெள்ளை ஹாப்பி கப்பிள் சார்பா 5-2.5 வரை கொடுக்கலாம். ஆமா, அவ்வளவுதான். ஓகே, பாய், குட் நைட். நன்றி, வணக்கம்.